ஃபார்எவர் மேம் இதெல்லாம் ஃபார்எவர் நோ வத்தலாம் கிடையாது நான் நீங்க வரதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இருக்கிற வச்சு எனக்கு நீங்க வருது தானே என்ன மேம் அழுகிறீங்களா அழுக வருதா அழுக வருதா சத்து கண் வேர்க்குதா கண் வேர்க்குதா லைட்டா ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் ஹாய் காய்ஸ் ஸோ வந்து எல்லாரும் இந்த டாட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க மம்மி ரியாக்ஷனுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிருப்பீங்க மம்மிக்கு இன்னும் காட்டில் தானே அது நீங்களும் மீன் இப்போ நானே காட்டில் ஸோ அதனால் வந்து நேற்று செம்ம கோர்ட்டில் இருந்தாங்கன்னா மம்மி தெரியாது நான் எதுக்கு வந்து நான் போயிருக்கேன் எங்கே போயிருக்கேன்னு தெரியாது மொதல் இவ்வளோ நேரம் லேட்டாகிற அளவுக்கு எனக்கு ஒர்க்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறேன் சும்மா சுற்றிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது மட்டும் போவேன் அதுவும் சொல்லுவேன் நான் இந்த மாதிரிலாம் போயிட்டு அப்படி இப்படி நல்லா டிலே ஆக்கலாம் மாட்டேன் உங்களுக்கே தெரியும் ஸோ நைட்டு வீட்டுக்கு வரதுக்கே பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு ஸோ வீட்டுக்கு வந்தோன்னே மம்மி தூங்கிட்டு இருந்தாங்க ஸ்னேகா மட்டும் கதை திறந்து போய் படுத்துட்டு அவங்க கோவத்தில் இருக்கிறாங்க காலைல வந்து பேசிக்கலாம் அடிச்சுறாங்க காலைல வந்து காலையில் மம்மி பேசல அசிஸ்டன் மம்மி காண்டில் தான் இருந்திருக்காங்க அவங்க வந்து கிளம்பி வெளில போயிட்டாங்க அவங்களுடைய ஒர்க் பார்க்குறக்கு நேற்றையோ பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க பர்த்டேக்கு வந்து நாள் இப்படி கோவப்படுத்தி பார்க்கல தப்புக்கு பட் ஆனால் வந்து மம்மிக்கு இது என்னன்னு தெரியாது ஸ்னேக்ஸும் வந்து இது சொல்லலை ஸ்னேக்ஸுக்கு வந்து நேற்று நான் சொல்லிட்டேன் ஸ்னேக்ஸுக்கு இதுதான் இது தெரியாமல் இருந்ததுனால ஸ்னேக்ஸ் இடி சொல்லிட்டேன் பட் அவளுக்கு என்ன டாட்டும் தெரியாது ஏதோ டாட்டு குத்தி இருக்கேன்னு தெரியல தவிர என்ன டாட்டுன்னு ஸ்டேயாக தெரியாது ஸோ அங்கே தான் வந்து ஃபன்னு இருக்குது இப்போ என்ன எதுக்கு எங்கே போயிட்டுருக்கேன்னா வந்து டெர்மலைசர்னு ஒன்று இருக்குது ஒரு ஷீட் மாதிரி அது வந்து டாட்டுக்கு மேலே வந்து போட்டுட்டோம்னா ஒரு 7 டேஸுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும் ஸோ போயிட்டு நம்ம சுதீஷ் நற்பார் கடையில் இம்பாசிபிள் டாட்டூஸில் அங்கே போயிட்டு அண்ணே போட்டுவிடுங்க அண்ணே வந்து போட்டுருவேன் பாவாங்க அந்த மனுஷன் நேற்று வந்து எனக்கு டாட்டுவை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டார் செம்ம டயர்டாகி பாவம் அவரே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டார் டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து மம்மிகிட்ட காட்டிடலாம் ஸோ பாருங்கள் மம்மி இதுதான் இதுதான் நம்ம டாட்டு அப்படின்னு நம்ம காட்டிடலாம் லெட்ஸ் சி மம்மிஸ் ரியாக்ஷன் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எனக்கு தெரியுது யாராவது முடிய பற்றி பேசினீங்க கட்சி வச்சிருவோம் பார்த்துக்கோங்க செம்மையாக இருக்குப்பா சரி வா ஸ்னேக்ஸு அப்படியே மம்மி பார்க்க போகலாம் நீ கேமரா பிடிச்சிட்டு வா அவங்க கிளிக்க போகிறாங்க நிஜமானே வந்து சத்தியமா இந்த டைம் தெரியாம எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டடாவே போயிடுச்சு 4 hours போயிட்டு இல்ல போயிட்டு வந்தாச்சு காட்டிடுறேன் வாங்க
ஹால் போறீங்களா? ஒரு ரெண்டு நிமிஷம் ஹால் இருக்கு. ஹால்ல தான் மாப்பியா. ஹால்ல தான் இருக்கியா? ஆமா. நான் இருக்கேன். நான் இருக்கேன். பூரணா பள்ளியா? வாங்க. என்ன தப்பு என்னது தொப்புள்ள பியர்சிங் பண்ணிருக்கோம். தொப்புள்ள பியர்சிங் பண்ணிருக்க பாக்குறீங்களா? இங்க மாமி தொப்புள்ள இந்த இடத்துல இப்படி படைச்சிட்டு நிக்கிற மாதிரி பெருசு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்பெல்லாம் பாம்பே எதுக்கு போனோம் தெரியுமா? இல்ல பூமர் ஸ்டிக்கர் அது சீட் இருக்கு. அது எல்லாரும் கப்பல இருக்கு. இதுதான் ரைட் போட்டுறீங்களா? இதுக்கு தான் லேட்டஸ்ட் மூவி. பெரிய அது நான் உங்க மூஞ்சி அழகா காட்ட ட்ரை பண்ணோம். அது இல்ல டாக் போட்டே செப்பிட்டா இருக்குறது தான் வரும். அப்படி இருக்கு இல்ல லாஸ்ட்லி வந்து இல்ல ஸ்டிக்ஸ் போட்டே இல்ல ஸ்டிக்ஸ் போட்டே டைம் எடுக்கும். பொறுமையா பார்த்து பண்ணுங்க. பெயிண்டிங் பண்ணுறது வேறு. நம்ம சதக்குள்ள வந்து பியர்ஸ் பண்ணுற மாதிரி தானே டைம் எடுக்க கொஞ்சம். மம்மியோடைய ஞாபகார்த்தமாக வந்து நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். 42வது பிறந்தநாளை முன்னிட்டு இதாங்க இதுதாங்க எங்க கட்சியோடைய சின்னம். எங்க இவங்க தான் எங்க பிராண்டு. இதாங்க இவங்க தான் பிராண்டு. வேண்டாமா வேற மூஞ்சி வேற யாரு ஸ்டே மூஞ்சி போட்டானே? ப்ளீஸ் ப்ளீஸ் யா மூஞ்சி போட்டானே. ரியலி நிக்க என்ன மூஞ்சி உங்களுக்கு ஆச்சு புரியலையா? பிளாங்க் அவுட்டா டிஸ்க் ஸ்டன்னா நிக்கறாங்க மூஞ்சி. போ அந்த பக்கம் மூஞ்சி வச்சிருக்காங்க. வேற தான் போட்டோ போட்டுக்கலாம். போ ஆல்பம் மாதிரி ஸ்வைப் பண்ணி பாத்துக்கலாம். அப்படி மூஞ்சி எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு வேண்டாத வேலை பாருங்க எதுக்குன்னு சொல்ற பாருங்க. இதே வந்து மம்மி வந்து மம்மி வந்து எப்படி சொல்லுவாங்க 40 கழிச்சு எவ்ரி இயர்ஸ் போனஸ். ஸோ இந்த போனஸ் டாட்டூஸ்ல வந்து மீன் போனஸ் எல்லாம் நான் அது போட்டுக்கிட்டேன் டாட்டூ அவங்க. ஆ அடிச்சிச்சு நல்லா. அதான் இத்தா சொல்ற டாட்டூ கலர் சாத்தி எப்போ வந்தீங்க? நீங்க இங்கே வந்து உங்களுக்கு சீர் போயிருக்குமே. ரொம்ப தொடங்க இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மம்மி வந்து சர்ப்ரைஸ் ஆகல. மம்மி பிளாக் அவுட் ஆயிட்டாங்க. ஷாக் ஆயிட்டாங்க. மனசு கஷ்டமா இருக்குதா? அச்சோ எப்படிலாம் இந்த அளவுக்கு வலிக்கும் ஓவரா பண்ற மாதிரி எனக்கு என்ன அது இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏனா மம்மி மம்மி இஸ் ஷீ இஸ் a numb person. She doesn't has so much of feelings like this. நான் கமலோன் இப்படி சொன்னா ஏ குத்தி வச்சற போறங்கடா தெரியல என்ன. கமலு சோகமா இருக்காது கமலு. ஹேப்பி பர்த்டே கமலு. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே பீச். எத்தனை வீட்ல எத்தனை அம்மாஸ்லாம் கட்டறாங்க பாரு. அடி சபஸ் படுங்க. என்ன மம்மி அழுகறீங்களா? அழுக வருதா? அழுக வருதா சத்தூர்? கண் வேர்க்குதா? கண் வேர்க்குதா லைட்டா? ஐஸ் ஐஸ் ரோலிங் சா டியர்ஸ் கமிங் சா. மஜ்ஜி யூ ஆர் யூ இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். மீன் அதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கு. நிறைய காரணம் இருக்கு. நான் அம்மாவோட டேட்டுக்கு அதுதான் சொல்லுறேன். நிறைய சொல்லலாம் பட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மம்மி வந்து ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அங்கே காட்டுட்டு
ஆரம்பிச்சோமா அப்புறம் வட்டிக்கா ஸ்னேகா கடைசியா கூப்பிட்டு கழுவி ஊத்தும் போது மணி ஒன்றரை மணி ஒன்றரைமா ஒன்றரை முடிச்சாங்க வெளில வரப்போது இந்த கலர் நல்லா இருக்கும் சும்மா டூ டேஸ் த்ரீ டேஸ்ல முடிச்சிடலாம் ஏன்னா வந்து அப்படிலாம் செஸ்ட்ல போடுவேன் பேக்ல போடுவேன் ஒரு இடத்துல இந்த டாட்டூ இருக்குல்ல எனக்கு இந்த டாட்டுக்கு வந்து இந்த இடத்துல வேற எதுவும் இந்த இடத்துல ஒரு வேற ஒரே ஒரு ஒர்க் தான் பண்ணுற அதுவும் வேற விஷயம் தான் தவிர இதெல்லாம் டெவலப் பண்ணுவேன் நான் இங்கே டெவலப் பண்ணுவேன் இங்கே போடுவேன் முதுகில் போடுவேன் பட் இந்த லேப் வந்து வேற எதுவுமே போடக்கூடாது சொல்லி ஃபார் திஸ் அவ்வளோதான் காலில் போட்டதுக்கு இன்னொரு காரணம் வந்து ரைட் லெக்குக்கு ரெண்டு ரீசன்ஸ் ரெண்டு பேரும் சொல்கிறதுங்களே ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் தாங்கி நிற்கிறீங்க சரிங்களா நடந்து போகிறதுக்காக நமக்கு ஒரு நமக்கு ஒரு சுகாண்டா நமக்கு உடம்பே தாங்கி நிக்கிறது அந்த மாதிரி வந்து நான் இவரோட சூப்பரா நிக்கிறதுக்கும் காரணம் நீங்க தான் எங்க ரெண்டு பேரையுமே நீங்க தாங்கி நிக்கிறீங்க மனசே விட்டு மம்மிக்கு அதனால எனக்கு கூட அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்து பாத்து கிடையாது மம்மிக்கு அவ்வளவுதான் கருத்துட்டேன் அவ்வளவுதான் அதனால தொடங்கிதான் நமக்கு உடம்புல எங்க கலர் இருக்குன்னு உடம்பு ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் கழட்டு நான் பாத்துட்டு இருந்தேன் நானு அப்ப முடிவு பட் இந்த இடத்துல நம்ம கலர் இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல டேப்டு போட்டா பண்ணக்கூடாது சரி